ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மூவிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பத்து சிறந்த படம் அதாவது பத்து ஆஸ்கர் டிசர் படம் இந்த படம் எல்லாம் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்பலை ஆஸ்கருக்கு அதுக்கு பதிலாக நிறைய மூவிஸ் அனுப்புனாங்க ஆனால் அதுவும் நாமினேஷன் கூட ஆகலை நான் சொல்கிறேன் இந்த படம்லாம் அனுப்பியிருந்தால் கண்டிப்பாக நாமினேட் ஆகி ஒரு வேலை ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பத்து படம் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படம் எங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அதே நான் சொல்கிறேன் நான் லிங்க் வந்து டேரெக்டாக தர முடியாது ஏன்னா இந்த யூடியூப் ரூல்ஸை மீறின மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த வருஷம் நம்ம இந்தியாவிலேருந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் போகுது அதாவது மலையாள படம் அது வந்து ஆஸ்கருக்கு வந்து இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ அந்த படத்தை பற்றி நீங்கள் சுவாரஸ்யமாகதான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி வீடியோவை பார்த்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர் பத்தில் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அம்மிஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த படம் அம்மிஸ் ரிலீஸ் ஆச்சு இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் அம்மிஸ் தான் என்னடா புதிய ஒரு லாங்குவேஜாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே புதுசாக தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த லாங்குவேஜ் வந்து வெஸ்ட் பெங்காலில் யூஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து நான் பார்த்தது வந்து சப்ஸ்டைட்டில் யூஸ் பண்ணி தான் யூஸ் பார்த்தேன் ஸோ இந்த படம் ஷார்ட் கதை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு மேரிடான டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டருக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட லவ் ஆயிடும் ஸோ இந்த படத்தை நம்ம வெளியிலேருந்து பார்த்தோன்னா லவ் ரொமான்ஸ் படம்னு நினைப்போம் ஆனால் உண்மையிலே லவ் ரொமான்ஸ் படம் இல்லை இது வந்து ஒரு டார்க் ட்ராமா படம் இதை செம்ம ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டீங்க நம்பர் நைனில் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கோத்தனோடி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டாஸானிய படம் அதாவது இதில் நாலு ஸ்டோரி இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னா அதாவது ஒரு லேடி இருப்பாங்க அந்த லேடிக்கு வந்து வயிற்றில் வந்து குழந்தை வளராது அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட்ஸ் வளரும் ஸோ ரெண்டாவது கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு வேலையை என்னன்னா பிறக்கிற புது குழந்தைய வந்து உயிரோடு எடுத்துகிட்டு வந்து நடு காட்டில் வந்து உயிரோடு புதைச்சிடுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டோரி என்னென்னா அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாம்போட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நாலாவது ஸ்டோரி என்னென்னா அதாவது ஒரு சைக்கோ லேடி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேயோட லவ் ஆயிடும் ஸோ இந்த நாளுக்கு கதையும் வந்து எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுன்னு இந்த படம் பார்த்தாரா அவங்களுக்கு புரியும் இதுலேயும் இந்த படத்துலேயும் ரொம்ப டெஸ்டெலாம் இருக்குது வீட்டில் என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாசாதிரி இது ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸ்ஸான காமெடி த்ரில்லர் படம் இந்த படத்தோட ஷார்ட் கதை பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் இருப்பார் அவர் வந்து ஒரு சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு மட்டர் கேஸ் வரும் அந்த மட்டர் கேஸில் கொலாகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு டெட் பாடி வந்து இன்விசிள் ஆகிடும் ஸோ அந்த டெட் பாடிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்துருக்கும் மீதி இருக்க கதை தான் இந்த படத்தோட பாக்கி கதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆனால் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பலங்கி நைட் சார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிலீஸ் ஆனால் டிராமா ரொமான்ஸ் படம் இந்த படத்தோட ஷார்ட் கதை பார்த்திங்கன்னா ஒரு நாலு தம்பிக்கு இருப்பாங்க ஒரு சின்ன வீட்டில் நாலு பேரும் ஒன்று ஒன்று பேச மாட்டாங்க அப்படியே அவங்க லைஃப் போய்ட்டு ஸோ அதுலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான் உள்ள கதை ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய ஃபைனல் ட்விஸ்ட் இருக்குது லாஸ்ட்டில் அதுவும் இல்லாமல் ஃபகத் ஃபசில் ஒரு கிளைமேக்ஸில் செம்ம ஆக்டிங்கும் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் சிக்ஸ்த்தில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸான ஐயப்பனம் கோஷியம் இது ஒரு ட்ராமா த்ரில்லர் படம் இந்த படத்தோட ஷார்ட் கதை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் பணக்காரருக்கும் உள்ள பிரச்சனை தான் நடக்கும் ஈகோ பிரச்சனை நடக்கும் ஸோ இவங்க ரெண்டு வந்து ஒரு இன்சிடண்ட்டில் வந்து மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி தான் உள்ள கதை இந்த படத்தோட கதை பார்க்கும்போது ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேலாம் பார்த்திங்கன்னா நச்சு நச்சுன்னு டேரக்டர் வச்சிருப்பார் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் நம்பர் ஃபைவ்ல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டினில் ரிலீஸ் ஆனால் ஜோத்தீஷ்கன் இது ஒரு பங்காலி லாங்குவேஜ் படம் ட்ராமா கிரைம் படம் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு நாலு டேரக்டர் இருப்பாங்க அவங்க வந்து செத்து போன ஒரு சீரியல் கிளரை பற்றி ரியல் லைஃப் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுப்பாங்க ஸோ படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த செத்து போன சீரியல் கிளரை வந்து உயிரோட தான் இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மீதி உள்ள கதை இந்த படத்தில் சும்மா நிறைய எல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஃபோரில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸான அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஸ்ரீமன் நாராயண படம் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து புத்திசாலியான ஒரு போலீஸாராக இருப்பார் இவர் வந்து தெரியாமல் ஒரு கிராமத்தில் போய் மாட்டிக்குவார் அந்த கிராமத்தில் என்னன்னா ரெண்டு அண்ணன் தம்பிங்க ரோடி அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு மூணாவது மனுஷன் வந்து ஒரு ரொம்ப வில உள்ள ஒரு பொருளை வந்து கிரெடிட்டு போயிடுவான் ஸோ அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சி இந்த அண்ணன் தம்பிக்கு போ யாருக்கு போகும்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த மீதியுள்ள கதை ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஸ்ட்டு இருக்குது இந்த போலீஸ் எதுக்கு கிராமத்தில் வந்தார் இவராக வந்து மாட்டிட்டாரா இல்லை எப்படி வந்தாருன்னு சொல்லி ரொம்ப டிஸ்ட் பட டிஸ்ட்டாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு ஸோ ஒரு சூப்பரான படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நம்பர் த்ரீயில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸான கன்னடா மூவி தியா இது ஒரு லவ் ரொமான்ஸ் படம் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தியான்னு ஒரு பொண்ணுப்பா அவள் வந்து புதுசாக காலேஜுக்கு போயிருப்பாள் அங்கே வந்து அவரை சீனரோட லவ் ஆயிடும் ஆனால் சீனியர்கிட்ட லாஸ்ட் இடையும் சொல்லவே மாட்டான் மூணு வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் அவள் மேல் படிப்புக்கு வந்து பாம்பே போயிருவாள் ஸோ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீனியராக பார்க்கறாஸ் அப்புறம் தான் தெரிய வருது சீனியரும் இவ்வளோ லவ் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட்டில் வந்து சீனியருக்கு டெத் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருந்தேன் அந்த படத்தோட கதை இல்லை இந்த படத்துலேயும் ரொம்ப டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக எழுதுவீங்க அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பார் டேரக்டர் சூப்பரான ஒரு லவ் ரொமான்ஸ் படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நம்பர் டூவில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆன மலையாள படம் ட்ரான்ஸ் இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இந்த படத்தோட ஸ்டோரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனாக எப்படி சர்ச் ஃபாதராக மாற்றுறாங்க ஸோ ஃபாதரை மாற்றணுன்னா என்னெல்லாம் உள்ள செய்கிறாங்க ரொம்ப டீப்பாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஸோ அந்த படத்தில் அது மட்டும் இல்லை இவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடண்ட்டில் ஒரு ஆக்சிடண்ட் நடக்கும் ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு மைண்ட் கொலாப்ஸ் ஆகி இவர் என்னெல்லாம் செய்கிறாரு அதுதான் உள்ள கதை ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்குது இந்த படத்தில் அது மட்டும் இல்லை இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு போரே அடிக்காது அப்புறம் ஒன்றில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தும்பாத் இது ஒரு பாலிவுட்டில் ஆன படம் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு தங்க குகை இருக்கும் அந்த தங்க குகையில் போய் தங்கத்தை எடுக்கணுன்னா ஒரு பேயை மீட் பண்ணி தான் போய் எடுக்கணும் ஸோ சின்ன வயசுல ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து அந்த கிராமத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு போய் வேறு கிராமத்தில் விட்டுருவாங்க அங்கேயே வளர்ந்துருவான் ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அம்மா எல்லாம் செத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த தங்கத்தை வந்து எடுக்க வருவான் ஸோ தங்கத்தை எடுக்க வரும்போது என்ன நடக்குது அந்த தங்கத்தை எடுக்கிறானா இல்லையானு தான் மிதியுள்ள கதை ஸோ இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு டைம்ஸ் இல்லை அஞ்சு டைம்ஸ் பார்த்தாலும் சரி இந்த படம் வந்து ஒரு டைம்ஸ் ஒரு போர் அடிக்காது அவ்வளோ ஹாரராக இருக்கும் படம் பார்க்க த்ரில்லராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸ் படம் இந்தியாவையாக இந்த படத்தை செலக்ட் பண்ணி ஆஸ்கர் அனுப்பலைன்னு எனக்கு தெரியல நான் இந்த பர்சனலாக இந்த படத்தை அஞ்சு தடவை பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த பத்து படமும் இந்த பத்து படமும் ஆஸ்கர் டிசர் படம் தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பல சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எப்படி இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரிக் சொல்கிறேன் இதுக்கு வந்து மூணு ட்ரிக்ஸ் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்திங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் ஆக்சுவலி தமிழ் ராக்கர்ஸ் இல்லை தமிழ் ராக்கர்ஸ்க்கு செகண்ட் வெர்ஷன் அதாவது நான் வாயிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி அதுக்குள்ளே இன்டர் பண்ணுங்கள் குரோம் ப்ரௌசரில் அதாவது தமிழ் எம்வி டாட் அன்பிளாக் இட் டாட் ஏபிபி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் எதுவுமே போட தேவை வெறும் தமிழ் எம்வி டாட் அன்பிளாக் எயிட் டாட் ஏபிபி இந்த வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் படம் நிறைய படம் இருக்குது அதாவது தமிழ் ஒர்க்கர்ஸ் மாதிரியே இருக்கும் இது ஓம் பேஜ் இதை வந்து யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டர்போ விபிஎன் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விபிஎன் யூஸ் பண்ணி போங்க விபிஎன்னாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸோ செகண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா டெலிகிராம் டெலிகிராம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதுலேயே வந்து நிறைய படம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியாதவங்க இந்த மூணாவது ட்ரிக்கில் எல்லா படமும் டவுன்லோட் பண்ணலாம் அதாவது டோரண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி டோரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாதவங்க வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்க சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இருந்தால் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ரஃபாக சொல்லிக்கிறேன் அதாவது டோரண்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும் பிட் டோரண்ட் இல்லாட்டி யூ டோரண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு டோரண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக விபிஎன் யூஸ் பண்ணுங்க விபிஎன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இது பண்ணிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கலாகிடும் ஸோ அதுக்கு அதனால் விபி விபிஎன் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டோரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வெப்சைட் வந்து குரோமில் வந்து அடிங்க அதாவது டிஎஸ் டாட் எம்எக்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன் டிஎஸ் டாட் எம்எக்ஸ் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா இதில் ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஹோம் பேஜில் போய் உங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடிங்க நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து வராது எவ்வளோ ஃபேமஸ் படமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த படத்தை அடிங்க அப்படியும் வரலனா பக்கத்தில் வருஷம் அதாவது எந்த படத்தில் ரிலீ எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சோ அந்த வருஷம் அந்த படத்தில் அந்த சர்ச்சில் பட்டனில் அப்படிங்க ஸோ அப்படி கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி பார்த்தா இந்த மூணு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இதோட விட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ